அடுத்து என்னென்னு கேட்டால் ஃபசூலுல்லாஹி, அதை எடுத்து நான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன், எம்எஸ் சுலைமான் மீது ஒரு புகார். அந்த புகார் என்னென்று கேட்டால், போன தடவை சொல்லியாச்சு, இவன் சொன்னதுனால அதையும் சேர்த்து சொன்னால் தான் விளங்கும். எம்எஸ் சுலைமான் என்பவர் வந்து காயல்பட்டினத்தில் ஒரு மதரசாவில் ஆசிரியராக இருக்கிறார். இருக்கும் பொழுது அங்கே படிக்கிற ஒரு மாணவியோடு, திருவிதாங்குடியை சேர்ந்த ஒரு மாணவியோடு அவருக்கு பழக்கம் ஏற்படுகிறது. இந்த பழக்கம் ஏற்பட்டது தெரிந்த பிறகு அங்கிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார். நீக்கப்பட்ட பிறகு அவர் மேலப்பாளையத்து தென்காசிக்கு வந்து விட்டார். அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுகிறார். பிறகு அவருக்காக வேண்டி இர்ஷாத் மதரசா ஒன்று ஆரம்பிக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் தலைவராக இருக்கிற சம்சுல் லுஹா, அந்த லுஹா தான் ஃபசூல் இலாஹி என்பவர்கிட்ட நல்லா இணக்கமாக இருக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னதுனால ஃபசூல் இலாஹி வந்து எப்போ சொல்கிறாரு, பல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஃபசூல் இலாஹி பல வருடங்களாக இதை சொல்கிறார். அப்படி சொன்ன நேரத்தில் கூட பொது மேடையிலையும் போட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் போட்டு நான் நிரூபிக்க தயார், சவால் விடுறார். லுஹா வீட்டுக்கு முன்னாடி, லுஹாவுடைய மனைவி வீட்டுக்கு முன்னாடி அப்படிலாம் சவால் விட்ட பிறகு கூட நான் அப்படி யாரிடமும் சொல்லவில்லை என்று லுஹா மறுத்தார். அன்னைக்கு வரைக்கும் மறுக்கலை. அப்போ லுஹா தான் இப்படி சொன்னார் என்று ஒரு குற்றச்சாட்டு ஒரு சுமத்துக்கிறாரு. அல்லாமலை சத்தியம் பண்ணி முபாகலா செய்து மறுத்து விட்டால் பஞ்சாயத்து முடிந்து விட்டது. ஏன்னா ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம், என்னிடத்தில் தான் சொன்னாங்கன்னு இவர் சொல்கிறார். அப்போ என்னிடத்தில் சொல்லலைன்ற விஷயமாக இருந்தால் ரெண்டு பேரும் தான் உட்காரணும். அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், முபாகலா பண்ணலாம். ரெண்டு பேரும் பார்ட்டி, இவர் சொன்னவர் இவர் கேட்டவர். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யலாம், முபாகலா செய்யலாம். அவங்க கூப்பிட்றாருல, அப்போ ஜமாத்தை எவ்வளோ பெரிய ஒரு எத்தனை பேர் மேலே இந்த லுஹா இந்த மாதிரி அவதூறு சொல்லியிருக்கிறாரு. அவதூறாக இருந்தால் எம்எஸ் சுலைமான் நடக்கவில்லை என்றால் அவதூர் தானே. அப்போ உன்னுடைய கோமலை எங்கே வரணே, அவனை இழுத்துட்டு வந்து, லுஹா இழுத்துட்டு வந்து, இந்த மாதிரி சொன்னியா இல்லையாடா, ஏன்டா அப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கிற, சொன்னான் அவதூறு சொன்ன பையன் மன்னிப்பு கேளு, சொல்லலைன்னு சொன்னால் இலாகி சட்டை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சவால் விடுறாரு. கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கேட்காத வரைக்கும் என்ன அர்த்தம், இதில் எம்எஸ் சுலைமான் பதிவு போட்டான். என்ன பதிவு போட்டார், நான் என்னையே கண்டிக்கிறான், இவர் தான் எல்லாருமே பழி சுமத்துறேன், நானாக சுமத்துனேன், சம்சுல்லுஹா சுமத்தினார் என்று இலாகி சொல்கிறார். நான் முபாகலாக்கு தயாரான்னு கேட்குறார். எந்த தேதியில் எப்போ சொன்னதுங்கிறதையும் சொல்கிறார். அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கே கூட எம்எஸ் சுலைமான போய் பார்த்தார். அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ வந்து, அந்த ஆடியோ வந்து இக்பால் முத்துப்பேட்டை இக்பால் தன்னுடைய பதிவில் போட்டிருந்தார். ஃபசூல் இலாஹி சொன்ன அந்த குற்றச்சாட்டை அப்போ இதை நான் கேட்டேன்ல. அப்போ இலாகி சொன்ன இதை பண்ணி நீ சொல்கிறிய, இலாகி உன்னை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். இலாகி என்னை பற்றி சொன்னது உலகத்துக்கே தெரியும். அவர் ஏன் சொன்னேங்கிறத வந்து உங்கள் மேலப்பாளையத்தில் வச்சு இணைஞ்சிட்டாரு. லைவ் போட்டு 4 மணி நேரமாக அது லைவு, 4 மணி நேரம் லைவ் போட்டு இணைஞ்சிட்டாரு. அவ்வளவு விழா வாரியை வளைக்கிட்டார். நான் வந்து எனக்கு பிஜே மேலே கடும் ஆத்திரம். எதனால் ஆத்திரம் என்று சொன்னால், உண்மையில் அவர் ஆத்திரம் நியாயம் இருக்கேன்னு கேட்டால், இந்த ஜமாத்தில் ஒரு முதலிடத்தில் ஒருத்தர் வைக்கிறதா இருந்தால் அவர் தான் வைக்கணும். ஏன்னு ஆரம்ப காலத்தில் அவர் அவ்வளோ தியாகம் பண்ண ஒரு தகுதிக்காக லுஹாவெலாம் காசு சம்பளத்துக்கு அங்கிட்டு போன பிறகு மேலப்பாளையத்தில் அடி வாங்கி உத வாங்கி ஜமாத்தை கட்டி காத்தவர் அவர் தான். அதில் எல்லா ஏற்பாடும் அவர் தான் பண்ணுவார். அவர் மேலப்பாளையத்து ஊருக்கு வந்தால் தான் ப்ரோக்ராம்கள்லாம் நடக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம தௌஹீதுக்குன்ற ஒரு அமைப்பு இல்லாமல் பிரச்சாரக்குழுன்னு இருந்தோம். நமக்கு ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும், தாமுக்காண்டே போயிடக்கூடாது என்று சொல்லி ஒரு மசோரா செய்யும் பொழுது ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. அந்த மாநாடு நடத்துகிற கன்வீனராக அவரை தான் போடுறோம். அந்த ஒத்த மனுஷனாக நின்று மாநாடு நினைஞ்சார், நடத்தி காட்டினார். நாடு தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் பண்ணார். 900,000 மக்களை முதல் பெரும்பாண்டமான மாநாட்டை கூட்டி காட்டினார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இந்த கிறுக்கு பயில சொல்கிறத கேட்டு நம்ம என்ன செய்வோம், உண்மை நம்பி நான் அவருக்கு எதிராக சில விஷயங்களை நான் செய்தேன் என்று என் மேலே கோபம் இருக்குது. நம்ம தானே இவ்வளோ உழைச்சிருக்கிறோம், இவங்களை கேட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டாரன்ற கோபத்தில் அவர் எனக்கு எதிராக என்ன செய்வார், எது வந்தாலும் எடுத்து பரப்பி விடுவார். எனக்கு எதிராக துரும்பு வந்தாலும் பரப்புவார், அது எனக்கு தெரியும். ஆனால் உன்னைய மாதிரி என்னையை வந்து ஒரு முபாலக்கானலாம் கூப்பிடுறது கிடையாது. அப்போவும் சொல்லுவார். அப்போ என்ன போடுவார்னு கேட்டால், இந்த கூட்டணம் ஆடியோ வைத்து நான் சொல்லவில்லை, ஆடியோ வைத்து நான் நம்பவில்லை, சம்சுல்ஹா என்கிட்ட சொன்னதை வைத்து நம்புகிறேன் அப்படி தான் போட்டார் பதிவுலாம். அந்த மாதிரிலாம் போட்டிருக்கும் பொழுது அவர் என்னை பற்றி பேசினார். பேசினவர் இவங்க உண்மை சொல்கிறாங்கன்னு நினச்சி நான் பேசினேன். என்கிட்ட 10 ஆடியோ இருக்குண்டாங்க, 13 ஆடியோ இருக்குண்டாங்க, வீடியோ கூட வச்சுருக்கோம்டாங்க, பணம் பணமாக கறந்தாங்க, கடைசியில் பார்த்தா எல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சு போச்சு, வாங்கடா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ண போங்கன்னு சொன்னால் மாட்டேங்கிறாங்க, அப்போ இவங்க ஏதோ ஒரு செட்டிங் பண்ணதுனால தான் பயப்படுறாங்க என்று தெரிந்த பிறகு தான் நான் இவர்கள் வந்து காசுக்காக வேண்டி இந்த வேலையை செய்து, அதில் TNDJ-காரர்களும் அதில் இருக்கிறார்கள் பணம் கொடுத்ததில், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் நான் வந்து செஞ்ச தவறை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு தான் என்ன செஞ்சார், வந்தார், நம்மளோட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். இப்போ அதை எடுத்து காட்டுறது இது ஒரு ஐக்கியத்தனம் இல்லையா? அவர் என்னை பற்றி எப்போ ஒரு மனிதன் சொன்னதை எப்போ வாபஸ் வாங்கிட்டானோ அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டு நீ சுமத்த ஏழுமா?
ஒரு மனிதன் ஒரு பழியை சுமத்துறான், இல்லைங்க நான் தப்பாக சொல்லிட்டேன், பிறகு மார்க்க நிலை என்ன, எதை தப்பாக சொல்லலையோ அதை பற்றி பேசு, எதை தப்புன்னு சொல்லிட்டார் அதை பற்றி இப்படின்னு பேசுவேன், அவர் தப்புன்றாரு சம்மந்தப்பட்ட நான் ஏற்றுக்கிட்டேன், முடிஞ்சு கதை, உனக்கு என்ன இருக்கு, என்னை பற்றி அவதூறு தான் பரப்புனேன் என்று சொன்னார், அதை நான் வந்து மன்னிச்சுக்கிறேங்கன்றார், நான் மன்னிச்சுக்கிட்டேன்ட்டேன், அப்புறம் என்ன உனக்கு இருக்கு, அப்போ சார் எம் எஸ் சுலைமானை பற்றி சொன்னது தப்புன்னு சொன்னாரா, முபாகலாக தானே கூப்பிட்றாரு, கூப்பிட்டு போயிட வேண்டியது தானே, அப்போ இது அப்படி அந்த மாதிரி என்னை பற்றி இலாகி பேசியிருப்பார்ல, அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு கட் பண்ணி அதை போடுறார். இதை பற்றி அந்த இலாகி என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு சகோதரர் எனக்கு கூட அனுப்பலவர், ஒரு தாய்ங்கிற சகோதரருக்கு அனுப்பி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கேட்டீங்க என்னுடைய பதில் இது தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தார், அதை வீடியோ அந்த சகோதரர் நமக்கு அனுப்பி உங்களுக்கு போட்டுக்கிறாங்க, இலாகி போடுங்க நான் ஃபஸ்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேற்று கோவை ரஹமத்துல்லா பேசியதை ஒட்டி பல கேள்விகளை நான் சகோதரர் அனுப்பியிருக்கிறீங்க. கோவை ரஹமத்துல்லா மாதிரியான கலைஞர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நான் தெளிவாக சொல்லிட்டேன், ஆனால் பிஜே அவர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு சிறந்த மொழிபெயர்ப்பாக இருப்பதனால் அதை மக்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக, ஏன்னா வழிகேடர்கள் ஒன்று சேர்ந்து செய்த சதிதான் பிஜேபியான குற்றச்சாட்டு என்பதை நான் வழங்கின பிறகு நான் அதை விட்டு ஒதுங்கிட்டேன். அந்த கலிசிலைகளை அடையாளம் காட்டுற விலையை நான் பகிரங்கமாக சொல்லி, நாம் நேரடியான விவாதத்திற்கு டிஎன்டிஜியில் உள்ள நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அழைச்சிட்ருக்கிறேன் உரை மடைக்குவான்னு சொல்லி, இந்த நிலைமையில் அவர்களை காப்பாற்றுவதற்கு கோவை ரஹமத்துல்லா இறங்கியிருக்கிறதா என்பது நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பிஜே அவர்கள் ரஹமத்துல்லாவுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டார். இந்த நிலையில் அவர் நான் பேசுனதை சுட்டி காட்டுக்கிறதாக பல சகோதரர் சொல்கிறீங்க. ஏன்னா நான் வந்து பேசுனது தான் ஒப்புக்கொண்டேன். நான் வந்து 2002 இருந்து இன்னைக்கு வந்து என் மீது வந்து ஹாமித் பக்ரியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சதிக்கு பலியாகி பிஜே அவர்களுக்காக ஒரு கடிதம் வெளியிட்டாரோ அன்றிலிருந்து நான் வந்து பிஜே எதிர்க்கிறேன். எதிர்க்கிறேன்னு சொன்னால், இந்த சம்சுல்லா போன்ற கலைச்சடைகள், ஏன்னா பெண்கள் மசாவிற்கு உஸ்தாதாக வந்த அந்த பெண்ணை பற்றி வெளிநாடுகளில் வந்து வர்ணித்து பேசிய சம்சுல்லா போன்ற கலைசடைகள் கூறிய குற்றச்சாட்டை தான் நான் எடுத்துக்கிட்டு பேசிக்கணும். உடைய அந்த ஆடியோ அதை ஒட்டி ஆடியோ வழி வந்த பிறகு அந்த ஆடியோ உண்மை என்று நம்பினதுனால தான் நான் அதை உண்மைப்படுத்தி சத்தியம் பண்ணேன். அதன் பிறகு மேற்கொண்டு ஆடியோக்கள் இருக்குதுன்னு சொன்னதுனால, அதை வெளியிடுறதுக்கு பணம் தேவைன்னு சொன்னதுனால பணங்கள் கொடுத்தேன். இன்னைக்கு ஆடியோ விஷயமாக பேசுகிற யமனாந்தனி அத்தனை பேரும் என்ன பணம் வாங்கினவங்க தான், ஆனால் ஒழிச்சு யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாரோ அவர் நான் வெளிக்கொண்டு நான் மானப்போக்கம் பயன்படுத்த விரும்பலை. என்றைக்கு வருவார்களோ அவர் அத்தனை பேர் யமனை என்ன பணம் வாங்கினா, என்னென்ன சொல்லி வாங்கினா என்றதை நான் வெளியிடுவேன். ஏன்னா இப்போ வந்து பணம் வாங்கினவன் பகிரங்க மாணவனை மட்டும்தான் நம்ம நினச்சிடுவோம், இப்போ அழைப்பு கொடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் ஒரே மேடைக்கு வரணும். டிஎன்டிஜேக்காரன் சம்சுல்ஹா தலைமையில் உள்ள அத்தனை பேரும் பிஜே டிக்கிறது சதி செய்தவர்கள் கூட இருந்து பிஜேக்கு எதிராக சதி செய்தவர்கள் வரணும்னு நான் சவால் விட்டு உட்காந்துக்கிறேன். சரிங்களா, அந்த நேரத்தில் நான் சொன்னதெல்லாம் ஒன்று நான் என்னுடைய பிளாக்கில் இருந்தோ எதுலையும் நான் நீக்கலை. எதை சொன்னனோ நான் வந்து சொன்னேன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் தவறாக வழங்கி சொன்ன வார்த்தைகள் என்பதற்காக பகிரங்கமாக ரகசிய பாலகுண்ட தனிப்பட்ட முறையும் அனுப்பிட்டிருக்கேன். பகிரங்கமாக அண்ணன் பிஜே அவர்களிடம் நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போது மேலப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கணும் எண்ணத்தில் இருந்தேன், நேரம் காணாதனால் அந்த அறிவிப்பு செய்யலை. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு, பிஜே அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். உங்களுடைய தர்ஜுமா மக்களிடம் சென்று சேரக்கூடாது என்பதற்காக வழிகேட்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சேர்ந்த செய்த சதியில் நானும் செஞ்சு ஈடுபட்டுட்டேன். இவனோ வீடியோ இருக்குன்னு சொன்னானுவோ, வீடு இருக்குன்னு சொல்லி பேசினானுவோ, நான் ரெண்டு நாள் வெளியிடுவேன்னு சொன்னானுவோ, இன்னைக்கு தருவ நாளைக்கு தருவனு சொன்னானுவோ, இப்படி சொல்லியே இந்த 30,000 வாங்கினவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வீடியோ இருக்குது நாளைக்கு விட்டு நாளைக்கு விளையாடுறேன்னு சொல்லியே 30,000 வாங்கினவெல்லாம் இருக்கிறானுவோ. இதில் 100,000 வாங்கினவன் தான் சரி, 100,000 ஆதாரம், 100,000 தான் ஆதாரம் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து கேஷாக கொடுத்தது, தனிப்பட்ட முறையில் கையில் கொடுத்தது பல இருக்குது. ஏன்னா இன்னும் சொல்ல போகிறதா, பெண்களை கொண்டு வரேன்னு சொன்னானுவா, அத்தனையும் பொய் என்று நிரூபிக்க நான் விளங்கிக்கிட்டேன். இதில் கலீல் ரிசுடைய நான் பேர் சொல்ல, கலீல் ரிசுன்ற நாய் கடைசடையுடைய பங்கு பெரிய அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த பொம்பளை பொறுக்கிகள் அவ்வளோ பேருமே சேர்ந்து தான் இந்த சதி செய்திருக்கானுவா.
இந்த டிஎன்டிஜில் உள்ள அத்தனை பொம்பளை பொறுக்கி கூலம் என் சொன்ன தெரியும், நான் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணல. சம்சுல்லா தலைமையிலான பொம்பளை பொறுக்கிகள் தான் மாநில தலைமை நிர்வாகத்தில் இருக்கிறானுவ. அதில் தலைமை இவங்களுக்கான மகா கேடு கட்டவனாக இருக்கிறான். இந்த யாரு கோவை ரஹமத்துல்லா அவன் அல்லா எல்லாருமே லானத்துல்லான்னு சொல்கிறார்கள். நிச்சயமாக அல்லாவுடைய லானத்தை அவன் மீது இறங்கும் என்பதில் எனக்கு மாட்டுக்கருத்தே இல்லை. ஏன்னா அவன் என்னுடைய பேரை யூஸ் பண்ணி பேசுகிறதாக சொன்னதுனால சொல்கிறேன். நான் பிஜேபி மன்னிப்பு கேட்ட பிறகு என்னுடைய பேச்செல்லாம் அதில் நினைச்சது அடிபட்டு போச்சு, புரியுதுங்களா? நான் நம்பித்தான் அதை மீண்டும் வெளியிடணும் என்பதற்கு அமைச்சு பண்ணேன். ஏன்னா 33 சொன்னான், 13 சொன்னான், எத்தனையும் சொன்னானுவா, சொன்னது அத்தனை பொய் என்பதனால தான் இன்றைக்கி வாய் சித்து கிடக்கிறானுவா. இந்த 13 சொன்னால் 13 வெளியிட வேண்டிய இன்னைக்கு வெளியிடலாம, வெளியிட விட வேண்டிய தானே. வீடியோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வீடியோ வீடியோன்னு சொல்லி வீடியோ ஏன் கரைச்சாடலை? ஏன்னா அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லி 30 நேரம் வாங்கினா இன்னைக்கு அவன் பிஜேபியில் போயிட்டான். எங்கே போயிருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் அவனை கொண்டு போய் என்னது திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு விட்டான். திருச்செந்தூர் கோயிலில் சட்டை இல்லாமல் அந்த கோயில் நுழையணும் இல்லை, அந்த சட்டை இல்லாமல் நிற்கிற அளவுக்கு அல்லாஹ் அவனை ஆளாக்கிட்டான். அந்த மாதிரி இன்னும் மற்றவங்களும் திருந்தணும் இல்லைன்னு தான் அந்த மாதிரி கதிக்கு ஆளாகுவாங்க. ஏன்னா கோவை ரஹமத்துல்லாவுக்கு நான் சொல்கிற பதில் இதுதான். ஏன்னா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டேன், அது பொய் என்று நிரூபித்து நான் தயாராகிறது. அது டிஎன்டி தலைமை ஒட்டுமொத்தத்துள்ள வரணும். அதில் தான் கலீல் ரஹமூர் கலீல் ரசூல்றானே அவன் செய்த பெண்கள் அவன் எந்த பொம்பளையை சட்டப்படைவனு கொடுத்தாங்கிறதையும் நான் சொல்ல வருவேன். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் வெளியிடாமல் இருந்தேன், இப்போ சொல்கிறேன். கலீல் பொம்பளை பிள்ளைகளை சட்டப்படி கொடுத்ததில், அதாவது பேசுறதுக்காக ஆடியோ பேசுறது கலீல் ரசூல் பங்கு இருக்குது, டிஎன்டிஜில் நிறைய பேருக்கு பங்கு இருக்குது. அது டிஎன்டிஜில் அத்தனை பேரும் சேர்ந்து உள்ளிட்ட ஆடியோ தான் என்பதையும் நான் அதில் வந்து யாரெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டத்தில் இவங்க சேர்ந்துருக்காங்க, வழிப்பறி கொலை செய்கிறவன், முஸ்லீம்கள் வீட்டை இடித்து கண்ணக்கோளை வச்சு போய் களமாண்டவன், இவங்களுடைய கூட்டணிகள் யார் டிஎன்டிஜி மாநில நிர்வாகி இருக்காங்களே இவர்களெல்லாம் யாரையுடைய சொல்ல வச்சு நிற்கிறாங்க சொன்னால், யார் பயன்படுத்திருக்காங்க சொன்னால், வழிப்பறை கொள்ளையர்கள் வீட்டை இது பண்ணவன். ஏன்னா தப்பான முறையில் ஈடுபட்டுட்டு விபச்சாரம் செய்துட்டு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை பெரிய தவ பெரிய கல்யாணமாக விளம்பரம் பண்ணவன் தான் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் நான் கலீல் ரசூல் முன்னால், சம்சுல் ரஹா முன்னால், மற்றபடி அந்த இருக்கிறாங்க 22 பேர் கழிப்பு கழித்து போட்டாங்களே அத்தனை பேர் முன்னாலையும் அவர்களை மூஞ்சி கற்கும்படியாக பேசணும் என்பதற்காக தான் நான் செய்கிறேன் நேரடியாக கூப்பிட்டுருக்கிறேன். வீடியோ வைத்து ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு மூஞ்சியும் அந்த வீடியோவில் நேரடியாக காட்டப்பட்டு கருத்த முகத்தோடு மக்கள் பார்க்கணும் என்பது தான் நான் வந்து சவால் விட்டு அழைக்கிறேன். தெம்பு இருந்தால், திறான் இருந்தால், மான ரோச சூடு சூழல் இருந்தால், டிஎன்டிஜியில் ஒவ்வொருத்தருக்கும் நான் அவருக்கு சவால் அவ்வளோ பெரிய ஒரே படி கூட்டுவான். அப்போ ஃபஸ்ருல் இலாஹி வந்து எம் எஸ் சுலைமானை பற்றி பேசினார்னா எம் எஸ் சுலைமான விவாதத்துக்கு போகணும்னு சொல்லணும், நீ அதையும் சந்திக்க சொல்லணும். அல்லது லுகாவை போட்டு ஏன் அந்த மாதிரி அது முடிவு கட்டணுமா இல்லையா? இவர் பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஏன் சம்சுல்லா வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, அவர் சொல்லி இருக்கிறார் பல வருஷமாக மறுக்கலன்னு நடத்தம் எல்லாரை பற்றி சொல்லுவார் அவர். அந்த பாக்கர் விசாரணை கூட வராது, அந்த நேரம் ஒன்று பார்த்துக்கிறான், விவாதத்தில் வச்சுக்கிறேன் சார்லாம் வந்துச்சுன்னா. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தினால இப்போ இலாஹி சொன்னதை வச்சு நான் போட்டால் உன்னை பற்றி தானே சொன்னார், என்னை பச்சு வாபஸ் வாங்கிட்டாரு, உன்னை பச்சு வாபஸ் வாங்கலை, அப்போ நீ சந்திக்கணும், என்னை விவாதத்தை கூட நான் சந்திச்சிருப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் இலாஹி சம்மந்தமாக இருக்குது, அது இலாஹி இன்னொரு போடுங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் சில இதுக்கெல்லாம் என்ன என்ன செஞ்சாங்கன்றது அந்த இலாஹி போடுங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏற்கனவே சகோதரர்கள் அனுப்பிய எப்படி செய்திகளுக்கு நான் பதில் பேசி அனுப்பிட்டேன். இப்போ நீங்கள் வீடியோ அனுப்பியிருக்கிறீங்க, அந்த வீடியோவில் இவர் வந்து போட்டு காட்டுறாரு, அதில் தெளிவாக சொல்லுங்க, சம்சுல்லுஹா சொன்னான்னு சொல்லி சம்சுல் லோஹா ஹாமித் பக்ரி தலைமையிலான அந்த அயோக்கிய கூட்டம் மௌலவிகள் கூட்டம் என்ன பிஜே கூட இருந்துக்கிட்டு பிஜேக்கு எதிராக சதி செய்தார்கள், சதி செய்தவர்கள் எப்போ உண்மையில் இருந்தது அன்றைக்கேருந்து சதி பண்ணியிருக்கானுவா. 2000 முன்பாகவே அவர் பேரால் வசூல் பண்ணி திங்கிறது, அவர் பேரால் பொய் சொல்லி திங்கிறது, இதுதான் அவனுடைய தொழில். ஹாமித் பக்ரி தலைமையிலான சம்சுல் லோஹா, எம் எஸ் சுலைமான், எம் ஐ சுலைமான், அப்துல் அஹமது தோசி அவ்வளோ பேருடையுமே திருட்டு பெறுவார். இதை நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லி வரேன். பிஜேபி சித்திக்கார அவங்கள நம்பி ஏமாந்து என் மேலே நடிக்கிறத சரி பிரச்சனை இல்லை, சொந்த நல்லா அவர் அவருக்கு நல்லது செய்கிறதுக்காக என்ன சரி வெளியேற்ற அன்றைக்கு வெளியேற்றிருக்கலாம் சரியா. இப்போது இன்றைக்கு நான் பேசியிருக்கேன் வெளியிட்டிருக்கல யாரு லானத்துல்லான்னு சொல்ல மக்களாக சொல்லப்படக்கூடிய கோவை லானத்துல்லாவா அப்படியே எல்லாம் ஆக்குவான் என்று சொன்னால், அவன் வந்து
யார் இதை போட்டு காட்டுறான்னு சொன்னா, கூத்தான் அல்ல ஜின்னா என்பவன் பேசினதான் போட்டு காட்டுறான். நம்ம நல்லவனை அந்த கூத்தான் நினைச்சோம் எல்லாத்தையும் வெளியிடணும். 2017 அவன் பேசினது அவனே அந்த பதில் பேசியிருக்கிறான். அதனால இருக்க அப்புறமா நான் நினைச்சு ரெக்கார்டு வைக்கிறதுல முடிஞ்சால் எல்லா நிச்சயம் கிடைக்க செய்வான். அவன் தான் சொல்கிறான் சம்சுல், அந்த இதிலே சொல்கிறேன் சம்சுல் லோஹா சொன்ன குற்றச்சாட சொல்லி. அப்போ சம்சுல் லோஹா அன்றைக்கே பிஜேயுடன் இருந்து பிஜேக்கு எதிராக குடிபச்சிருக்கிறாரு என்பதற்கு இது ஒரு ஆதாரம். சரியா, அந்த மதுரை மாநாட்டில் நான் இருக்கிறேன். என்னுடைய கண்ணுக்கு தப்பாக தெரியல, எடுத்த மதுரை பிஜே வந்து மாநாட்டில் மதரசா மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி, அதாவது கண்காட்சியில் எதாவது எப்படி செய்யணும் சொல்லி கம்ப்யூட்டர் மூலமாக சொல்லி கொடு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குற சமயத்தில் அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் எனக்கு எதுவும் தப்பாக தெரியல. இந்த திருட்டு மூலவர்கானே வழிகிட்டு போன ஹாமித் பகிரி, அல்லாஹ் அனுசரித்தான் அவளை கபரன் விட்டான் இல்லையா, அந்த ஹாமித் பகிரி தலைமையிலான எம் எஸ் சம்சுல் லோஹா, எம் எஸ் சுலைமான், அப்துல் ரஹ்மான் பிரதோசி போன்றவர்களுக்கு அவங்க அவங்களுக்கு புத்தி கந்தனுக்கு புத்தி கவுட்டு தலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவன் புத்தி அவனுக்கு நினைச்சது தப்பாக தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா வந்து என்ன செஞ்சாங்க பிஜேபி பற்றி தப்பான முறையில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் அதை நினைச்சல அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலை. சரியா, ஆனால் திருப்பி திருப்பி சம்சுல் லோஹா தான் நினைச்சிடாப்புல அந்த மதுரை மாநாடு விவகாரத்தை சொல்லிகிட்டே இருந்தாப்புல. அப்போ நல்லவங்களாக நினைச்சினோம் நீ அன்னைக்கே நினைச்சிடும் மதுரை மாநாடு அந்த இடத்துல நினைச்சிடும் கணிச்சிருக்கணும். அப்படி தானே திருமண வீடுகளில் வந்து அது தவறு நடந்தால் அந்த திருமண கலந்து கொள்ள மாட்டோம் இல்லையா, அப்போ அங்கே தப்பாக நடந்தால் அங்கே அங்கே கடிக்கணுமா இல்லையா. அப்போ இவனு பூராமல் திருட்டு போயிடுவா, திருட்டுத்தனமாக எப்படிலாம் அவரை கூட இருந்து சம்பாதிக்கலாம் அவரை பற்றி கொல்லி வைக்கலாம்ன்ற இதில் திட்டமிட்டு வந்திருக்கானுவன். அந்த அடிப்படையில் தான் ஆடியோ வந்தப்பறம் நான் என்ன செய்கிறேன்னா, நான் நம்பி உண்மைன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறேன். அது எப்படின்னு சொல்லிட்டேன் பல தடவை சொல்லியாச்சு. சரியா, அப்போ இத்தனையும் காரணமே எல்லா குற்றச்சாட்டும் காரணமே சம்சுல்ஹா தான். சம்சுல்ஹா தான் எம் எஸ் சுலைமானை பற்றியும் எம் ஐ சுலைமானை பற்றியும் அப்துல் ரஹ்மான் பிரதோசி பற்றியும் எல்லாமே சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் கூத்தாடி சொன்னாலே பேசியிருக்கிறேன். நீ அதை பற்றி கேளு, குந்தாடி சொல்லி நீ கேட்டு பார்த்து சொல்லும். 2017 சொல்ல சம்சுல்ஹாட்ட ஃபோன் பண்ணி கேளு, என்கிட்ட பேசுகிற இல்லையா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சம்சுல்ஹாட்ட ஃபோன் பண்ணி அவன் ஒப்புக்கொண்டிருக்கிறான். நான் நட்பின் அடிப்படையில் நினச்சிருக்கேன் சொல்லியிருக்கிறேன். அப்போ நட்பின் அடிப்படையில் சொன்னால் உண்மையாக போய்யா, நட்பின் அடிப்படை அதாவது அப்துல் ரஹ்மான் பிரதோசி அடுத்த முன்னாடி கூட்டிட்டு போனாங்கிற சொன்னது அப்துல் நட்பின் அடிப்படையில் சொன்னாரான். இவர் வந்து ஒரு பொம்பளை மதுசாமல் வேலை செய்ய வந்த பெண்ணை வந்து அழகாக இருக்கிறா ஆள் கருப்பாக இருந்தாலும் எடுப்பாக இருக்கிறான்னு சொல்லி பேசினது அந்த நட்பின் அடிப்பில் பேசினாரான். அப்போ இதெல்லாம் பேசக்கூடிய பேச்ச நட்பின் அடிப்பில் இதெல்லாம் பேசலாமா? இதெல்லாம் நான் வந்து அவன் அந்த ஆள் நினச்சிக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். அதை தான் அவன் அவங்க நினச்சிட்டு போட்டிருக்காங்க. நான் அதுக்கு நான் மறுப்பு கொடுத்துட்டேன். சரியா, இப்போ வந்து அவன் வந்து அவனோட கேள்விப்பட்டிருக்கானு அதில் சம்சுல்லுஹா நின்று நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஆதாரம். சரியா, சொல்லி முடிச்சுட்டேன். அடுத்து என்னன்னு சொன்னால்